அஇஅதிமுக தலைமை விவகாரத்தை பொறுத்தவரையில் ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு முன்பு இருந்த நிலையே நீடிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது அஇஅதிமுக பொதுக்குழு செல்லாது என்று அறிவிக்கக் கோரி உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கில் இன்று தீர்ப்பு வழங்கப்பட்டது கடந்த மாதம் பதினோராம் தேதி நடைபெற்ற அஇஅதிமுக பொதுக்குழு கூட்டம் கட்சியின் ஒருங்கிணைப்பாளரான தமது ஒப்புதல் இல்லாமல் நடத்தப்படுவதாக கூறி ஓ பன்னீர்செல்வம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் இதே கோரிக்கையுடன் பொதுக்குழு உறுப்பினர் வைரமுத்துவும் வழக்கு தொடர்ந்தார் உயர்நீதிமன்ற நீதிபதி கிருஷ்ணன் ராமசாமி அஇஅதிமுக உள்கட்சி விவகாரத்தில் தலையிட முடியாது என்று கூறி வழக்கை தள்ளுபடி செய்தார் இதனை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் மீண்டும் விசாரிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டது இதையடுத்து உயர்நீதிமன்ற நீதிபதி ஜி ஜெயச்சந்திரன் ஓ பன்னீர்செல்வம் தொடர்ந்த வழக்கை விசாரித்து வந்தார் இந்த இன்று வழக்கில் தீர்ப்பு வழங்கப்பட்டது அஇஅதிமுக ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர்கள் இணைந்துதான் பொதுக்குழு மற்றும் செயற்குழுவை கூட்ட வேண்டும் என்று நீதிபதி ஜெயச்சந்திரன் உத்தரவிட்டார் மேலும் பொதுக்குழுவை கூட்ட ஆணையரை நியமிக்க வேண்டும் என்றும் ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு முன்பிருந்த நிலையே நீடிக்க வேண்டும் என்றும் நீதிபதி தீர்ப்பளித்தார்